வணக்கம் நண்பர்களே. நம்ம செய்யாறுல ஒரு ரெண்டு நாளாவே நல்ல கூட்டம், மக்கள் அலைமோதியது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம தமிழருக்கே உண்டான அந்த பாரம்பரியமான தை ஒன்று தை திருநாளை முன்னிட்டு உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நம்ம செய்யாறை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெகு விமர்சையாக நம்ம இந்த பண்டிகை, நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவோம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம டவுனாக இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா செய்யாறில் வந்து துணி கடைகள்லாம் வந்து கூட்டமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சியாக, மிக்க மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து துணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த துணி கடைகள்லாம் நல்ல கூட்டம் இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நேற்றுக்கு வந்து நான் ரெண்டு நாளுமே நான் அதிகமாக கவர் பண்ணது என்ன அப்படின்னா துணி கடைங்க தான். ஏன்னா பொதுவாகவே மக்கள் எந்த இடத்துல கூட்டம் கூடுறாங்க அப்படின்றத நான் பெரும்பாலும் பார்ப்பேன். ஏன்னா அந்த இடம் தான் வந்து மகிழ்ச்சியோடு இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த இடமா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன நம்பிக்கை. எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்க அப்படின் போது அதிகமாக துணி எடுக்கிறது ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கல். அதிக அளவில் பிறந்த நாளுக்கு கூட பார்த்தீங்கன்னா துணி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தநாள் அன்றைக்கும் இன்னும் விசேஷ காலங்கள்லேயும் வந்து நம்ம துணி எடுக்கிறத பழக்கமாக கொண்டிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயந்தான். இது வந்து குமரன் துணி கடை, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கிறத, கணிசமாக கூட்டம் இருக்கிறத நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. நம்ம தமிழருக்கே உண்டான இந்த பாரம்பரியமான பண்டிகையை வந்து எல்லாரும் அனைத்து விதமான மக்கள் வந்து பண்டிகை கொண்டாடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா துணிங்க வந்து இந்த சமயத்தில் எடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதனால் ஆஃபர்ஸும் வந்து துணி கடைங்க நிறைய கொடுத்துருந்தாங்க. நம்ம செய்யாறு சுற்றியில் இருக்கிற பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாகவே வந்து சிறப்பாக பண்டிகை கொண்டாடினாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இந்த பொங்கலை சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்தே வந்து இந்த பொங்கலை பண்டிகை கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கல்லூரி, பள்ளி, அலுவலகத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கலந்தே தான் பணிபுரிகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் அந்த பொங்கல் பண்டிகையை நல்ல சிறப்பான முறையில் கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஈவன் துணி கடைகளில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பலதரப்பட்ட மக்களை நம்மளை அங்கே பார்க்க முடிஞ்சுது. அதனால் அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊருக்கும் நம்ம மக்களுக்கும். இது வந்து ராயல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வேறு. இது எங்கே இருக்குது அப்படின்னா மசூதி, புது மசூதிக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இவர் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன் அப்படின்னா இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை வச்சு ரொம்ப ஃபேமஸாக இவர் செய்யறதில் நல்லா கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த கடை ராயல் கலெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ராயல் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஷோரூம் சிட்டு தான் இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. நியூவாக டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்துட்டுருக்காரு. ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது, மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்ல. நான் கூட வாங்கியிருக்கேன், டிசைன் நல்லாயிருக்கு. எங்கன்னா வெளியில் போனால் போட்டிருக்கிற மாதிரி நல்லா ஸ்டைலிஷாக அப்படிலாம் இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னா மடி தெருவில் இருக்கு, யோகி ட்ரெஸ்ஸஸ் மென்ஸ் அண்ட் கிட்ஸ் வியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கிறத நம்மளால அங்கே பார்க்க முடிஞ்சுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் கடை வச்சிருந்தாரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் போன அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் வந்து அதிக அளவில் அங்கே பார்க்க முடிஞ்சது. ரெகுலராக வர பசங்க தான் இவங்க, இவங்களுக்குன்னு உண்டான இதுவாக இருக்குது. இவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார், வாங்க பார்க்கலாம். ஆறு கலர் வருது, வெறும் 200 ருபீஸ். செயரில் நிறைய ஆஃபர்ஸ் எங்கள் கடையில் இருக்குது. ஜீன் பார்த்தீங்கன்னா டோல் ஜீனில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போது நியூ ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா பாக்கெட், இதுமாரி நிறைய பாக்கெட் வச்சு டபுள் பாக்கெட் வச்சுருக்கு வருது. இதுமாரி நிறைய மாடல்ஸ் பார்த்தேன். இதுமாரி பாக்கெட்டில் நிறைய ஜீன் நம்மக்கிட்ட இருக்குது. அதுமாதிரி ஷேடர் ஃபுல் அதுமாரி 12 கலர் இருக்குது பாருங்க. ப்ரைஸ் 300-350 இதுமாரிலாம் இருக்குது. 200-250 இருக்குது கிட்ஸுக்கு. லோ ப்ரைஸில் நம்ம கடையில் இருக்குது. ₹100-120 வரைக்கும் இருக்கிறாங்க. எங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்கள் கடைக்கு வர கஸ்டமர் தான் நாங்கள் 80 ருபீஸ் கூட பண்ணித்தரோம். இந்த கடை பாக்யலட்சுமி செல்ஸ்ன்னு அப்படின்னு நம்ம திருவத்தூர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சன்னதி ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு அதுக்கு உள்ள ரைட் சைடில் தான் இந்த கடை இருக்குது. இவங்கள்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக நிறையா இயர்ஸ் இவங்கள்ட்ட போயிட்டுருக்கு. நிறைய இயர்ஸாக ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறத நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. உனக்கு அப்பா மறுபடியும் காசு கொடுக்க சொல்லிடலாம். எது வேணும் அப்பாக்கு? இது வேணுமா, அது வேணுமா, எது வேணும், எது வேணும், எது வேணும், எது வேணும், எத்தீரியா? நல்லா இருக்கா? ஓகே, பிடிச்சிக்காமே. சில கடைகள்லாம் வந்து என்னால் நேரில் உள்ளே போய் எடுக்க முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. எஸ்பெஷல் நியூ முருகன் முருகன் இன்னும் ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கல. இன்னும் நிறைய கடைங்க இருக்குது, நான் எல்லா கடைக்குமே போக முடியல என்னால். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து அங்கே பக்கத்தில் இருந்த பழக்கடை தம்பி தெரிஞ்சவர், ரொம்ப ரொம்ப பக்கத்தில் கரும்புலாம் விற்றுட்டு இருந்தாங்க, அதனால் நான் அதை அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா டவல் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார், 3 டவல் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணிட்டார். ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரோட் சைடு தொழிலாளிகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட சின்ன சின்ன ஒரு கருத்தாக இருக்குது. அங்கே அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் எனக்கு ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு. இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் விற்றுட்டுருக்கோம், நாங்கள் எங்களால் நலிவடைஞ்சு போயிட்டுருக்க தொழில் இது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டார். அதனால் நான் வந்து நான் இல்லைனாலும் நான் ஜென்ரலாக அவுட் சைடில் கண்டிப்பாக நான் வாங்கிட்டுருக்கேன், அதுதான் நானும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வருஷத்தோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்துட்டு இருந்தோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெயா சிவா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.